பதம் பணிந்தேன் சேர்க்கதே
பெறவேனான் சொல்லி அழைத்தார் வருவாயோ என்ன சொல்லி அழைத்தால் வருவாயோ என்ன சொல்லி அழைத்தால் வருவாயோ என்ன சொல்லி அழைத்தால் வருவாயோ என்ன சொல்லி அழைத்தால் வருவாயோ எளிய எளியேன் என்றனே இனிது ஆட்கொள்ள என்ன சொல்லி அழைத்தால் வருவாயோ எளியேன் என்றனே ஆட்கொள்ள என்ன சொல்லி அழைத்தால் வருவாயோ எளியேன் என்றனையிடு என்ன சொல்லி அழைத்தால் அபயமென்ற கரி குதவிய நாமமே அபயமென்ற கரி குதவிய நாமமே அபயமென்ற கரி குதவிய நாமமே அபயமென்ற கரி குதவிய நாமமே அரணங்கின் மானம் காத்ததோ நாமமே அரணங்கின் மானம் காத்ததோ நாமமே அரண்மனத்திடை ஜபித்திடும் அரண்மனத்திடை சதா ஜபித்திடும் நாமமே அரண்மனத்திடை சதா ஜபித்திடும் நாமமே அவனியோர் உரைத்திடும் நாமத்தில் அவனியார் உரைத்திடும் நாமத்தில் அவனியார் உரைத்திடும் ஆயிரம் நாமத்தில் அவனியார் உரைத்திடும் ஆயிரம் நாமத்தில் அவனியார் உரைத்திடும் ஆயிரம் நாமத்தில் என்ன சொல்லி அழைத்தால் வருவாயோ எளியேன் என்றனையிட என்ன சொல்லி அழைத்தால் வருவாயோ த்வத்பாத மூலம் சரணம் பிரபதே சரணம் பிரபதே சரணம் விஷாகா ஹரியோட சங்கீத உபன்யாசம் ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப எஜுகேட்டிவாக இருந்தது, சோல் டச்சிங்காக இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெயா டிவிக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். மார்கழி உற்சவம், மார்கழி உற்சவம். சரணாகதி, மூன்று சரணாகதிகள் என்று தலைப்பு எடுத்துருக்கோம். சரணாகதினா என்ன? பொதுவாக சாஸ்திரங்களில் பல வேறு கீர்த்தனங்களில் சரணாகத்தினுடைய லட்சணங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ், சரணாகத்தினா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், பலவிதமான கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆணுகூல்யஸ்ய சங்கல்பா, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம்,
ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசகா, கோப்திருப்த வரணம், ஆத்ம நிக்ஷேபணம், கார்பண்யம், இப்படியெல்லாம் ஷட்விதாக ஆறு விதமான லட்சணங்கள், ஆறு விதமான சரணாகதி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு காமன் மேன், சாமானிய ஒரு மனிதனுக்கு சரணாகதினா என்னன்னு புரியணும்னா, ஸ்ரீ அண்ணா ரெண்டே ரெண்டு வார்த்தைகளில் சொல்லுவார். சரணாகதினா அந்த சாஸ்திரத்தை படிக்கிறதா, இந்த புக்கை படிக்கிறதா, இந்த ஃபிலாசபியை பார்த்து படிக்கிறதா, எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது, இந்த குருவா அந்த குருவா, எந்த எங்கேயும் கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப சிம்பிள். சரணாகதினா ரெண்டே ரெண்டு வார்த்தை, டூ வேர்ட்ஸ், என்ன எல்லாம் அவன் இஷ்டம், அவன் இஷ்டம், இதுதான் சரணாகதி. முடிச்சுட்டார். உபதேச மொழிகள் என்கின்ற கிரந்தம் எழுதியிருக்கார், அதில் சொல்கிறார் எல்லாம் அவன் இஷ்டம் அப்படின்னு இருக்கிறது தான் சரணாகதி. சொல்கிறது ஈஸி, அப்படி இருக்க முடியுமா? சௌக்கியம் வந்தால் சந்தோஷமாக இருந்தால் அவன் இஷ்டம், அவன் அனுகிரகம் பண்ணிட்டான், ஆண்டவன் அனுகிரகம், ஆண்டவன் ஸ்டைல்னு சொல்கிறோம். இது போகிற வெள்ளம் வந்து எல்லாம் தொலைஞ்சு எல்லாம் உள்ள எல்லாம் வெள்ளம் வந்து இப்படி பண்ணான்னா ஆண்டவன் சோதிக்கிறானேன்னு தானே சொல்ல தோணுமே தவிர அவனுடைய இஷ்டம்னு விட்டுவிட முடியுமா அப்படி அப்படிங்கிற கேள்வி எழும்போம் இல்லையா? அதுக்கும் உபதேச மொழிகள்லேயே ஸ்ரீ அண்ணாவனுடைய பதில், சரணாகதிங்கிறது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற உறவு போல, ஒரு தாய்க்கும் சேய்க்கும் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற ஒரு உறவு போல. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு குழந்தை ஃபுல் லோடு சாப்பிட்டுட்டு விளையாட போயிருக்கு, விளையாட போகிற குழந்தை அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோமோ தெரியலையே, அம்மா சமைப்பாளா, நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கவலைப்படுமோ, இல்லை அடுத்த நிமிஷம் நம்ம என்ன பண்ண, நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு குழந்தை, அஞ்சு வயசு குழந்தை கவலைப்படுமா? இப்போல்லாம் கவலைப்படுமோ நம்ம தெரியல, ஏன்னா குழந்தை எல்லாமே பிஞ்சில் பழுத்த குழந்தையர். பொதுவான குழந்தைகள்னா இன்னசென்ட்டான குழந்தைகள், ஃப்யூச்சரை பற்றியோ வாழ்க்கையை பற்றியோ கவலைப்படாது. ஏன், எல்லாம் அம்மா இருக்கா, எல்லாம் தாய் தாய் இருக்கா செய்வா, நம்மளை பெத்தவ ஒத்தி இருக்காளே அப்படிங்கிற அந்த சேய்க்கு தாய் நிடத்தில் இருக்கிற நம்பிக்கை. அதுபோல தான் உண்மையான பக்தனுக்கு பகவான் இடத்துல இருக்கிற நம்பிக்கை, அடுத்தது என்ன ஆகுமோ, வாழ்க்கை என்ன ஆகுமோ, ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ, அந்த பயத்தால் தான் கோபம் வருது, பயத்தால் தான் வெறுப்பு வருது, பயத்தால் தான் பிறர் இடத்த கண்டா பிடிக்கலை பொறாமல் வருது. ஃப்யூச்சர் என்னாகுமோ, லைஃப் என்னாகுமோ, அடுத்த நிமிஷம் என்னாகுமோ, நீ ஏன் கவலைப்படுற? உபதேச மொழிகளில் சொல்லியிருக்கார், ஒரு குழந்தை இருக்கிறது போல பக்தன் இருக்க தெரிஞ்சுட்டா எல்லாம் அவன் பார்த்துப்பான், அவன் ஒருத்தன் இருக்கான், அவன் ஒருத்தன் இருக்கான், அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசகா, அவன் ரட்சிப்பான். இல்லையே ரட்சிக்கலையே, இப்போ எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுறது ரட்சிக்கலையே அப்படின்னு சொன்னால் அதுக்கும் அதில் பதில், ஒரு குட்டி கழுகு, குஞ்சு கழுகு சட்டுன்னு பிறந்ததும் மேலே பறந்துடாது. ஈகிள் தான் இருக்கிறதுலையே கருட கருட பட்சி தான், கழுகு தான் இருக்கிறதுலையே மேலே பறக்கும்னு நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம் பார்க்குறோம். பிறந்ததுமே அந்த குஞ்சு கழுகு தானாக பறக்க தெரிஞ்சிடும்னு நினைக்கிறீங்களா? அந்த அம்மா கழுகு என்ன பண்ணுமா, குஞ்சு கழுகு சந்தோஷமாக அந்த கூட்டில் நல்ல கம்ஃபர்டபுளாக சௌக்கியமாக இருக்கும்போது, அது சௌக்கியமாக இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கு, அம்மா கழுகு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விடுமா அந்த குஞ்சு கழுகை வெளியில் விளிம்பு வரைக்கும், அந்த கூட்டோட விளிம்பு வரைக்கும் தள்ளி 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 விடும். ஒருவேளை அந்த குஞ்சு கழுகுக்கு தோணலாம், இது போய் இப்படி போய் தள்ளுறாளே, இது நம்மளுடைய பெத்த அம்மாவா அப்படின்னு கூட தோணலாம். ஆனால் தள்ளி தள்ளி விட்டு படக்குன்னு கீழே அந்த குஞ்சு கழுகு விழும்போது அம்மா கழுகு அப்படியே பிடிச்சுன்றோம். நல்ல வேளை அம்மா பிடிச்சுன்னுட்டா, இனிமேல் அம்மாவனுடைய அந்த தாயினுடைய பாசத்திலேயே இருக்கலாம்னு நினைக்கும் பொழுது மறுபடியும் அந்த தாய் கழுகு மேலே ஆகாசத்தில் அதை கொண்டு போய் படக்குன்னு விட்டுடும். இப்படியே பலமுறை பண்ணும், பலமுறை பண்ணி 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 அதை தள்ளி விட்டு தள்ளி விட்டு மேலே கொண்டு போய் கீழே போட்டு மேலே கொண்டு போய் கீழே போட்டு பார்த்தா திடீர்னு குஞ்சு கழுகு மேலே பறக்க ஆரம்பிச்சிடும். அதுபோல தான் நம்ம எல்லாருக்குமே கஷ்டங்கள்னு பகவான் தள்ளி தள்ளி விடும்பொழுது அது எதுக்காகனா நம்மளை மேலே 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 பறக்க வைக்கிறதுக்காக தான் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறானே தவிர அப்படி சோதிக்கணும்னு அவனுக்கு தோணாது. உண்மையான ஒரு பக்தன், உபதேச மொழிகள்லேருந்தே மறுபடியும் சொல்கிறோம், ஸ்ரீ அண்ணா எழுதியிருக்கார், உண்மையான பக்தன் கஷ்டம் வந்துடுத்துனா இப்படி கஷ்டப்படுத்தினானே பகவான் நினைக்க மாட்டானா, நம்ம கஷ்டத்தை நினச்சி பகவான் அழுவானே அப்படின்னு நினைக்கிறவன் தான் உண்மையான பக்தனா. திருப்பி போட்டு இப்படி கஷ்டப்படுத்தினானேன்னு நினைக்காம
நம்ம கஷ்டப்படுத்துறத கஷ்டப்படுறத நினச்சி அவன் அழுவானே, நம்மளை விட கோட்டி மாத்திரு வாத்சல்யம் உடையவன். ஒரு அம்மாவை விட தாயை விட கோட்டி தாய்க்கு சமம் அவனுடைய ஹிருதயம். அதனால் அப்படி கஷ்டப்பட விடமாட்டான். அதனாலவே சரணாகதினா அவன் இஷ்டம், அவன் எதுவுமே நமக்கு நல்லது தான் செய்வான். இந்த சரணாகதியில் மூன்று சரணாகதிகள் பிரசித்தம். எல்லா கீர்த்தனங்கள்லேயும் ராமாயணத்தில் ஒரு சரணாகதி, மகாபாரதத்தில் ஒரு சரணாகதி, ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு சரணாகதி. எப்படி அவன் இஷ்டம்னு இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள். எவ்வளவோ பேர் இருக்கா பிரகலாதன் சரணாகதி பண்ணால், எவ்வளவோ பேர் இருக்கா. இருந்தாலும் ராமாயணத்தில் பிரசித்தம் விபீஷண சரணாகதி. முன்பு ராவணன் போடா சபையை விட்டு அப்படின்னு உதச்சி தள்ளும் பொழுது அந்த பாதை தாங்காத விபீஷணோடு மோரபேட்ட முன்னூராவண பாத நோர்வக விபீஷணோடு மோரபேட்ட ராமச்சூராவண பாத நோர்வக விபீஷணோடு மோரபேட்ட ராமச்சந்திரமுன்னூராவண வரநோர்வக விபீஷணோடு மோரபேட்ட ராமச்சந்திரமுன்னூராவண Come on.
சுவாமி கீர்த்தனம். இதை ஏன் எடுத்துருக்கோம்னா, வரிசையா எல்லா சரணாகதியும் இந்த கீர்த்தனத்துல சொல்றார். பல கீர்த்தனங்கள்ல எல்லா சரணாகதியும் சொல்றார். பிரசித்தமான க்ஷீரசாகராங்கிற தேவகாந்தாரி கீர்த்தனம், க்ஷீரசாகரா தேவகாந்தாரி கீர்த்தனத்துல வாரண அந்த கஜேந்திரன் சரணாகதி பண்ணானே, திரௌபதி சரணாகதி பண்ணாலே, பத்ராச்சல ராமதாசர் சரணாகதி பண்ணாரே, சீதைக்காக நீ ஆழ்கடலையே தாண்டினியே, அப்பேற்பட்ட ஒன்னு நான் சரணாகதி பண்றேன் அப்படின்னு க்ஷீரசாகர சயனா தேவகாந்தாரி ராகத்துல பாடுற. அந்த மாதிரி இதுவும் தேவகாந்தாரி சரணாகதிக்கே ஏத்த ராகம் போல இருக்கு தேவகாந்தாரிங்கிறது. அதனால தேவகாந்தாரியிலேயே நாமுராலகிம்ப வேமையிலையும் சுக்ரீவனை காப்பாத்தினியே, வாலி எழுத்த துன்பத்திலேந்து சுக்ரீவனை காப்பாத்தி கிஷ்கிந்தா சாம்ராஜ்யம் கொடுத்தியே, ராவணன் இழைத்த துன்பத்திலேந்து விபீஷணனை காப்பாத்தி லங்கா சாம்ராஜ்யம் கொடுத்தியே, இப்ப நானும் ஒன்ன வந்து சரணடைகிறேன், எனக்கும் ஒரு சாம்ராஜ்யம் கொடு. சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தா சாம்ராஜ்யம் கொடுத்தா, ஏன்னா வாலி கிஷ்கிந்தாவை ஆண்டுன்றதான், அதனால அந்த சாம்ராஜ்யத்தை கொடுத்தார். விபீஷணனுக்கு லங்கா சாம்ராஜ்யம், ராவண ஆண்டுன்றதான், அதனால லங்கா சாம்ராஜ்யம். இவர் என்னமோ திடீர்னு சாம்ராஜ்யத்தை கொடுன்னா எந்த சாம்ராஜ்யம் வேணும்? அப்பதான் சொல்றார், ராம பக்தி சாம்ராஜ்யம் ஏமான, ராமபக்தி சாம்ராஜ்யத்தை கொடுப்பா. நான் வேற என்ன கேட்க போறேன், கிஷ்கிந்தா வேணுமா, அயோத்தியா சாம்ராஜ்யம் வேணுமா, பிரம்ம பதவி வேணுமா, வைகுண்டம் வேணுமா? ராமபக்தர்களை பார்க்கிற அந்த சாம்ராஜ்ய ஆனந்தமே ஆனந்தம். ஏமான உல கப்பெனோ, ஆமானவுல சந்தர்ஷனமே அத்தியந்தம் பிரம்மானந்தமே அப்படிங்கிறார். அது போல இந்த கீர்த்தனத்துல முன்னுராவணபாத தோடிராக கீர்த்தனம் ரொம்ப ரேரான பீஸ். பொதுவா தியாகராஜ சுவாமி கீர்த்தனமும் இல்ல, மகான்கள் புரந்தரதாசர், தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி, பத்ராச்சல ராமதாசர், இந்த கீர்த்தனங்கள்லாம் காலங்காலமா இருக்கணும். இதெல்லாம் இவாளுடைய தபஸ் இந்த கீர்த்தனங்கள்ல இருக்கு. புதுசு புதுசாக கீர்த்தனம் பண்ணுறதோ பாடுறதோ ஒரு பெரிய பெருமை இல்லை, பழைய கீர்த்தனங்களை மறுபடியும் மறுபடியும். தியாகராஜ சுவாமியுடைய கீர்த்தனங்கள்லாம் 800 கீர்த்தனங்கள் இருக்குது, திருப்பி திருப்பி ஒரு 20 கீர்த்தனத்தையே பாடிட்டு இருந்தால் அப்புறம் பாக்கி இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு விடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சங்கீதத்துக்கு சேவை செய்யணும்னு நினச்சா 800 தியாகராஜ சுவாமி கீர்த்தனமும் மறுபடியும் வரணும். தீட்சிதருடைய அர்த்தனை கீர்த்தனமும் மறுபடியும் புழக்கத்துக்கு வந்தால் தான் அது வந்து ஒரு ட்ரஸ்ட் ஏற்பட்டுட்டதுனால தியாகராஜ சுவாமி கீர்த்தனம் இருந்துடாது, மார்பிளில் பதிச்சதுனால இருந்துடாது. பாடுறவா நிறைய ரேரான கீர்த்தனங்கள், எல்லாம் வேதாந்த விஷயங்கள்,
நிகம சிரோத்தமு கல்கின நிஜவா குலத்தோ சொகசுகா மிருதங்க தாளமும். நிகம சிரோத்தமு விஷயங்கள்னா ஒன்னொன்னும் கம்பீரமான டெப்தான விஷயங்களா சொல்றார். அப்ப சொல்றார், முன்னூராவண பாதனோர்வர ராவணன் இழைத்த துன்பம் தாங்காம, முன்னுனா முன்பு, முன்பு ராவணன் இழைத்த பாதன உபாத தெலுங்கு தமிழ் மாதிரி ரொம்ப ஈஸியா புரியும். எல்லாத்துக்கும் ஊ சேர்த்து உண்டணும். அவ்வளவுதான். விபீஷணுடு, விபீஷணனுக்கு முறபெட்டகா அப்படி வந்து முறையிட்டானே, ரொம்ப ஈஸி, முறபெட்டகான முறையிட்டானே ராமச்சந்திரா, அப்போ நீ காப்பாத்தலையா? எப்படி காப்பாத்தினார் அப்படிங்கிறத வால்மீகி ராமாயணத்துல சொல்றார். ராவணன் சபையை கூட்டியிருக்கான், ராவணன் சபையில சொல்றான், இப்போ ஆலோசனை சபை கூட்டியிருக்கேன். இப்போ எதுக்காக இப்போ இந்த அசம்பிளி மீட்டிங் ஆலோசனை சபை கூட்டியிருக்கேன்னா, ராமன் யுத்தத்துக்காக புறப்பட்டு வரான், அவனை எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த சபையே கூட்டிருக்கேன். உடனே எல்லா ராட்சசர்களும் சொன்னா, ஆச்சரியமா இருக்கே, தேவர்களெல்லாம் ஜெயிச்சிருக்கீர், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள், கிண்ணறர்கள், எத்தனையோ பேரை ஜெயிச்சிருக்கீர், இந்த மாதிரி ஆலோசனை சபை கூட்டினதே இல்லையே, ஏதோ ரெண்டே ரெண்டு அல்ப மனுஷன் வரான், குரங்கு படையை எடுத்துன்னு வரான், அதுக்கு போய் என்ன ஆலோசனை சபை, ஆலோசனை சபை, ஆலோசனை சபை, இப்போ என்னது, இப்போ இதுக்கு என்ன, நீங்கள் பேர் பட்டவர் லங்கேஸ்வரர், கைலாச மலையே தூக்கினவர், இப்படிலாம் நாலஞ்சு ஒரு புகழ்ந்து பேசினா அப்புறம் ராவணன் மயங்கி விடுவான். இதுதான் எப்பவுமே இந்த சபையில் நடக்கிறது என்னன்னா, ராவணனை நாலஞ்சு ஸ்தோத்திரம் பண்ணி உங்களை போல உண்டா, உங்களை போல உண்டான், உனக்கு ப்ரமோஷன் தான் அடுத்ததா, நீ ராட்சசனுக்கு மேலே ராட்சசன் அப்படின்னு ப்ரமோஷன் கொடுத்துடுவான். இப்போ கத்தினா ராவணன், ஏன் ஆலோசனை சபை கூட்டியிருக்கேன் தெரியுமா, உங்களெல்லாம் நான் நம்பலடா, எந்த ராட்சச பயலையும் நம்பலை, தர்ஷிதாச்ச பிரனிஷ்டாச்ச லங்கா துஷ்பிரசகா புரி தேன வானர மாத்திரேன திருஷ்டா சீதாச்ச ஜானகி, ஒரே ஒரு ஹனுமான், ஒரே ஒரு வானரம் சீதையையும் பார்த்துட்டு நமக்கும் கொள்ளி வச்சுட்டு போயிடுது, லங்கையே எரியறது, லங்கையே நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தேன், எல்லாம் ஆகாசத்தில் போய் எந்த கலரில் எரியறது, உன் வீடு எந்த கலரில் எரியறது, உன் வீடு எந்த கலரில் அப்படின்னா பார்த்துட்டு இருந்தேன், உங்களை ஒத்தனையும் நம்புறதுக்கு இல்லை, ஒரு ராம தூதனே இப்படி இருக்கும்பொழுது அதுக்கு மேலே சேனாபதி எப்படி இருப்பான், மாரதன் எப்படி இருப்பான், அதிரதன் எப்படி இருப்பான், ராஜா சுக்ரீவன் எப்படி இருப்பான், அதுக்கு மேலே லக்ஷ்மணர் எப்படி இருப்பார், ராமர் எப்படி இருப்பார், இப்படிலாம் சொன்னதும் ராட்சசரெல்லாம் கத்த ஆரம்பித்தாலாம், கவலைப்படாதையும் லங்கேஸ்வரா, ராவணேஸ்வரா, ராமனை நான் வதம் பண்ணுவேன், அவன் ஒழிவான், என் கையாலேயே ஒழிவான். இன்னொரு ராட்சசன் சொன்னான், லக்ஷ்மணனை நான் ஒழிச்சுடுவேன், லக்ஷ்மணனை நான் வதம் பண்ணிடுவேன், இன்னொருத்த சொன்னால் சுக்ரீவர மகாராஜாவை நான் ஒழிச்சுடுவேன், இதெல்லாம் ஒழிச்சுடுவேன் ஒழிச்சுடுவேங்கிற இந்த சப்தம் முதல்ல ஒழியட்டும் அப்படின்னு காத்துன்னு இருக்கார் விபீஷணர். எல்லா சத்தமும் அடங்கின பிறகு வெள்ள எழுந்துட்டார் விபீஷணர். சொன்னார், இப்போ என்ன எடுத்ததுமே தண்ட நீதியை கையாளக்கூடாது லங்கேஸ்வரா, அண்ணா ராவணன் அண்ணன் அண்ணா இல்லையா, அதனால் சொன்னான், எதுவுமே அரசியலில் ராஜதந்திரத்தில் சாம தான வேத தண்ட அப்படின்னு நாலு நியதி இருக்குது, எடுத்ததுமே யுத்தம் பண்ணுறேன்னு கிளம்பக்கூடாது. இப்போ எதுக்காக ராமன் வரார், நம்மளுடைய சொத்தை பிடுங்கிறதுக்காக வரல, தன் சொத்தை மீட்கிறதுக்காக வரார், தன் சொத்தை மீட்கிறதுக்காக வருதுங்கிறது தர்மம் தானே, அதனால் முதல்ல நம்ம சமாதானமாக பேசி பார்ப்போம். சமாதானத்துக்கு இங்கே ஹேத்து நம்ம சீதையை கொடுத்துடணும், பிரதியதாம் தாசரதாய மைதிலி, இங்கே தான நியத்தியை கையாண்டு நம்ம யுத்தத்தை தவிர்த்துடலாம், கொடுத்துடலாம் சீதையை. அப்பவும் ராமர் யுத்தத்துக்கு வரார்னா சாம தானக்கப்புறம் பேத நீத்தி சுக்ரீவனை கூப்பிட்டு, பாத்தியா சுக்ரீவா, சீதையை கொடுத்துட்டோம், இருந்தாலும் ராமன் வராம்பார் யுத்தத்துக்கு அப்படின்னு புத்தியை பேதப்படுத்தி சுக்ரீவனை நம்ம கட்சிக்கு சேர்த்து விட்டா ராமர் கட்சி வீக்காக போயிடும், அதனாலேயே அவன் தோத்து போயிடுவான், பேத நீத்தியை கையாளுவான். சுக்ரீவனும் நம்மோட சேரலை அப்படின்னா தான் கடைசியாக தண்ட நீத்தியை கையாளணுமே தவிர, எடுத்ததும் கோபப்பட்டு தாட் போட்டுன்னு எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் எடுத்ததுமே கோபப்பட்டு அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் இப்படி ஒழிப்பேன் அப்படி ஒழிப்பேங்கிறது ஒரு சாமர்த்தியமா, தேஜஸ்வ கோபம் தேஜஸ்வ கோபம் சுகதர்மநாசனம் தேஜஸ்வ கோபம் சுக தர்மநாசனம் ப
ராஜஸ்வ தர்மோ ரதி கீர்த்தி வர்தனம் பஜஸ்வ தர்மம் பஜஸ்வ தர்மோ ரதி கீர்த்தி வர்தனம் பிரசீத சபுத்திர பாந்தவாதீயதாம் தாசரதாய மைதிலி கோபத்தை விடு ராவணா, அது தர்மத்துக்கும் ஆகாது, நம்மளுடைய சுகத்தையும் உடம்புக்கும் நல்லதில்லை, மனசுக்கும் நல்லதில்லை. கோபப்பட்டா உடம்புக்கும் நல்லதில். எதிர்ச்சியா ஒரு ரெண்டு பெண்கள் பேசின்றாலும், என்னுடைய கணவருக்கு ரொம்ப கோபம் வருதுடி அப்படின்னு ஊற்றி சொன்னாலும், தேஜஸ்வ கோபம்னே அந்த சம்பவம் ஞாபகம். இன்னொரு பெண்மணி சொன்னாலாம், என் கணவருக்கு வருஷத்துக்கு ரெண்டே முறை தான் கோபம் வரும், பரவாயில்லடி ரொம்ப கொடுத்து வச்சவோ நீ, என் கணவருக்கு ரொம்ப அடிக்கடி கோபம் வருது. இரு முழுக்க முடிக்கலையே, என் கணவருக்கு வருஷத்துக்கு ரெண்டு முறை தான் கோபம் வரும், ஆனால் ஒரு தடவை கோபம் வந்தால் 6 மாதத்துக்கு இருக்கும். வருஷம் முழுக்க கோபிச்சுட்டே இருப்பார்த்தோம். அந்த மாதிரி எப்பவுமே கோபப்பட்டுண்டே மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உருன்னு இருந்தால் பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும். அதனால் அது சுக தர்ம நாசனம், தர்மத்தையும் நசிக்கும் சுகத்தையும் போக்கிடும். அப்படி இருக்காத, பஜஸ்வ தர்மம், தர்மப்படி இருப்பா. நான் சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும், நீ வந்து சீதையை நிம்மதியாக நம்ம இருக்கணும்னா, சீதையை பிரதியதாம் தாசரதாய மைதிலி, சீதையை கொடுத்துடலாம் ராமர் இடத்துல அப்படின்னு மன்றாடுறார். இவ்வளவு சொல்கிறார் இல்லையா, இவ்வளவு சொல்லி சொல்லியும், இவ்வளவு விபீஷண சொல்லியும், தெளியாலே போயே சரச சாமதனண்ட சதுர சரச சாமதன வேத தண்ட சதுர சரச சாமதனண்ட சதுர சரச சாமதனண்ட சதுர சரச சாம சதுர சாட்டிரே ப்ரோவே சரச சாம சதுர சாட்டிரே சரச சாம பரமசம்பவ ரே சரணம்
விபீஷணர் சொல்ற இந்த நாலு நியதிகளும் ராமர் எப்படி கையாள்றார், இவ்வளவு விபீஷணன் எடுத்து சொல்லியும் பிரயோஜனம் இல்லாத பரம சாம்பவா கிரேசருண்டனுச்சு பலுக்கு ராவணுக்கு பலுக்கு ராவணோடு தெரியலேக்க போயே, தெரியாமையே ராவணன் மாண்டு போக போறான் சந்தோஷமா சொல்லலையாம் தியாகராஜ சுவாமி. இந்த இடத்துல அடியனுடைய சங்கீத குருவான ஸ்ரீ லால்குடி ஜெயராமன் அவர்கள் சொல்லுவார், காப்பி நாராயணிங்கிற இந்த ராகம், இந்த ராகத்துக்கு பேர் காப்பி நாராயணி, இதுதான் இவ்வளோ நேரமாக பாடின்றிருந்தோம். இந்த காப்பி நாராயணி ராகத்தில் ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு இப்படி தெரியாமல் போயிடுதே அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு. ராவணன் இப்பேற்பட்ட மகாத்மா,
அவன் மட்டும் பிற மனைவியை கண்டு ஆசைப்படலேன்னா அவனும் உயிரோடு இருந்திருக்கலாமே அப்படிங்கிறத பலுகுறாவனோடு தெரியாலேக்கோ போயே இப்படி தெரியாமல் போயிடுதே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதை சங்கீதம் மூலமாகவே பாடி பார்க்குறார் தியாகராஜ சுவாமி. இதே ராமர் ஆஞ்சநேயரை தூது விட்டு சாமநீயத்தியை கையாண்டு தானம் எதிவா ராவண ஸ்வயம்னு ராவணன் வந்தா சதமுகான யோத்தியா அயோத்தியா சாம்ராஜ்யத்தையே கொடுக்க தயாராக இருக்கேன் தான நீதி அதுவும் சரிப்பட்டு வரலேன்னா நான் சகோதரனின் விபீஷணனை தன் பட்சத்தில் சேர்த்துண்டு பேத நீதி எதுவுமே சரியே வரலன்னு அதுவும் தான் ஹத்தமு ஜேசிதிவி தியாகராஜனூத. கடைசியாக தான் யுத்தம் இவ்வளோ சொல்கிறார் இல்லையா விபீஷணர். இவ்வளோ சொன்னதும் சபையில் ஒரு நாலஞ்சு பேர் விபீஷணர் சரியாக தான் சொல்கிறார் எல்லாமே ரொம்ப நியாயவாதியாக இருக்கார் கரெக்டாக சொல்கிறாருன்னு இப்படி தலையாட்டினாலும் ராவணன் கவனிச்சுட்டோம். அதை ராவணன் தலையை திருப்பாமையே பத்து பேர் விபீஷணனுக்கு தலையாட்டுறாங்கிறத கவனிச்சுட்டான். தலையை திருப்பாமையே எப்படி கவனி அவன் தான் ஏகப்பட்ட தலை இருக்கே பத்து தலை இருந்தால் அவன் அங்கே தலையாட்டுறானா இங்கே இப்படி ஆட்டுறானா இங்கேங்கிறானா அங்கே இல்லைங்கிறானான்னு பார்த்துருவானோ பத்து தலையை வச்சுட்டு. அதனால் கொஞ்சம் விபீஷணனுக்கு சப்போர்ட்டு கிளம்புற மாதிரி இருந்ததுமே பட்டுன சபையை கலைச்சிட்டான். ராஜ நீதியான தந்திரம் எங்கேயாவது விபீஷணனுக்கு தனியாக ஒரு கட்சி கிளம்பிட போகிறதேன்னு நினச்சிட்டு எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா ராவணன் அங்கே போயிட்டான். அந்தரங்க சபையில் விபீஷணனுக்கு தான் மனசில் அண்ணா ரொம்ப நல்லவர் தான் இருக்கிறவா தான் சூர்பனக இதெல்லாம் சேர்ந்து தான் கெடுக்கிறது சங்கம் கெடுக்கிறது. காத்தால் எழுந்ததும் ராவணனை மீட் பண்ணி இதை விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்னு பிரத்யூஷசி பிராப்தே பிராப்த தர்மார்த்த நிச்சய காலங்கார்த்தால எழுந்துண்டதுமே பீமகர்மா விபீஷணகா பீமகர்மா பயங்கரமான செயல்ல இறங்கினார் விபீஷணர். வால்மீகி சொல்றார் என்ன பயங்கரமான செயல் யுத்தமா ராவணனுக்கு நல்ல உபதேசம் பண்ண போறார் அதுதான் பயங்கரமான செயல். கெட்டவாளுக்கு உபதேசம் பண்றதை விடவா ஒரு பயங்கர செயல் உண்டு உலகத்துல. நானும் இந்த மாதிரி 500 பேர் 1000 பேர் உட்காந்து கேட்டானா ஸ்ரத்தையா உபதேசம் பண்றதோ பாட்டு பாடுறதோவா பெரிய விஷயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரமாரிக்கலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிற அந்த ராவணனுடைய சபையில் போய் ஆஞ்சநேயர் சரச சாமதான வேத தண்டை அப்படின்னு பாடினாராம் அதுனா பெரிய விஷயம். அதனால பீமகர்மா விபீஷணர் எழுந்தன் வந்து சொன்னார் அண்ணா சில விஷயங்கள்லாம் சபையில் பேச முடியாது அதனால நான் உங்களை தனியாக ப்ரைவேட்டாக சந்தித்து பேசணும்னு வந்திருக்கேன். இதை பாருங்கோ உங்களுக்கு நேரம் சரியில்லை உங்களை அறியாமல் உங்களுக்கு ஒரு பயம் ராமர் இடத்துல இருக்குது. நீங்கள் எப்படி சீதையை அபகரிச்சுட்டு வந்தீர் யுத்தத்தில் போர் பண்ணி உங்களுடைய வீரத்தை காண்பிச்சு அழிச்சுன்னு வந்தீர் இல்லையே மாயாமான காண்பிச்சு ஆசை காட்டி ராமன் இடத்துல பயம் லக்ஷ்மணர் இடத்துலையும் பயம் சீதையின் இடத்துலையும் பயம் அதனால நேர ராவணனா போகாம போலி சாமியார போல போய் அப்புறம் சீதையை கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்துட்டேங்கிறது ஒரு பெரிய வீரனுடைய விஷயம் இல்லையே அது. இதுலேருந்தே உங்களுக்கு ராமனை கண்டு பயம்ங்கிறது தெரியறது. மேலும் ஒன்று சொல்றேன் நீங்கள் பிரம்மான் இடத்துல வரன் கேட்கும்போது தேவர்களால் யக்ஷர்களால் ராட்சசர்களால் கிண்ணறர்களால் சாகக்கூடாதுன்னு கேட்டீரே தவிர நரர்களால் சாகக்கூடாது வானரர்களால் சாகக்கூடாதுங்கிறது கேட்கல. இப்போ வந்திருக்கிறது நரனும் வானரனும். இன்னொன்று சொல்கிறேன் உங்களை ஜெயிச்சவன் கார்த்தவீரியார்ஜுனன் கார்த்தவீரியார்ஜுனனை ஜெயிச்சவர் பரசுராமர் அந்த பரசுராமரை ஜெயிச்சவர் ராமர் அதனால உங்களை ஜெயிச்சுடுவாரோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்குது. இந்த ஆலோசனை சபை கூட்டுறதுனாலேயே உங்களுடைய பயம் வெளியில் தெரியறது. மேலும் ஆகாசத்துலேருந்து கொள்ளிக்கட்டையெல்லாம் விழுறது விமானத்துக்கு மேலே கழுகு பறக்கிறது இதெல்லாம் ராஜாவுக்கு நல்ல காலம் இல்லைங்கிறது தெரியறது. அதனால தர்மங்கிற ராஜ பாட்டை இருக்கும்போது சக்க நீர் ராஜ தர்மம்ங்கிற ராஜ பாட்டை இருக்கும்போது ஜாம் சாம் சாம் சாம்னு அதில் நடந்து போகிறத விட்டுட்டு சந்துல குறுக்கு சந்து பொந்துல அதர்மம்ங்கிற சந்து பொந்துல எதுக்காக நீங்க போகணும் இதுக்கு கூட சக்க நீர் ராஜ மார்கமூலும் ஸ்டேட்மெண்ட் இது வந்து தர்மம்ங்கிற ராஜ பாட்டை இதில் போகலாம். அப்புறம் நம்மளை கெஞ்சி கேட்குறார் நம்ம தர்மத்தில் போகலன்னதும் கெஞ்சி கேட்குறேனே தர்மப்படி இருக்க கூடாதா சக்க நீராஜமு கெஞ்சி கேட்டும் ஒரே திருட்டு பொய் புரட்டு கொலை கொள்ளன்னு அதர்மமான பாதையிலேயே நம்ம போனதும்
இன்னும் குரல ஒசத்தி இவ்வளவு சொல்றேனே கேட்க கூடாதானே சொல்றேன் கேட்க கூடாதா அப்படிங்கிற ஒரு டோன் கொஞ்சம் ஹார்ஷா இருக்கிற மாதிரி அடுத்த சங்கதி. அப்பவும் நம்ம கேட்கல. அப்போதான் சீர்றார், இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டியா? மறுபடியும் 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 இவ்வளவு சொல்லேனே கேட்க கூடாதா அப்படின்னு உச்சஸ்தாயில இவ்வளவு சொல்லியும் நம்ம தர்மப்படி போல. அப்பதான் பார்த்தார், எக்கேடாவது கெட்டு போங்க, யாருக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்கோ. இப்படி விதவிதமா சங்கதியில விதவிதமான எக்ஸ்பிரஷன்ஸ் சொல்ற விஷயம் ஒரே விஷயமா இருந்தாலும் முதல்ல ஃபேக்டா ஸ்டேட்மெண்ட்டா சொல்லி கெஞ்சி சொல்லி அதட்டி சொல்லி மிரட்டி சொல்லி எக்கடாவது கெட்டுப்போன்னு சொல்லி. அதனாலதான் நம்மளுடைய சங்கீதம்ங்கிறது ரொம்ப உயர்ந்த கர்நாடிக் மியூசிக் தான் இருக்கிறதுலேயே உலகத்திலேயே சிறந்த சிஸ்டம் ஆஃப் மியூசிக். சொல்ற விஷயங்களும் சரி, ராகங்களும் சரி, அந்த பாவங்களும் சரி, எல்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. இப்போ இவ்வளவு சொல்கிறார் இல்லையா, சொன்னதும் ராவணம் பார்த்தான், எல்லாம் சபையில் பார்த்துக்கலாம் வீஷணா, சபையில் பார்த்துட்டா அப்புறம் பார்த்துக்கலாங்கிறான், அப்புறம் சொன்னால் சபையில் பார்த்துக்கலாங்கிறான். அவனுக்கு கேட்க இஷ்டம் இல்லை தானே தெரியறது. 10 தலை இருக்குது, 20 காது இருக்குது, ஆனால் கேட்கலை. அவனுடைய பாக்கியம் அவ்வளோதான். நல்ல விஷயங்களை கேட்கணும்னாலோ இல்லை சொல்லணும்னாலோ ஒரு கீர்த்தனம் கேட்கணுமோ பாடணும்னாலோ கோடி ஜென்மம் பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கணும். 10 தலை 20 காது இருந்தும் நல்ல விஷயம் கேட்க முடியலையே. ஆனால் அடுத்த நாள் சபை கூடியிருக்கு. மறுபடியும் விபீஷணர் இந்த விஷயத்தையே சொல்கிறார், அண்ணா நல்ல பாம்புக்கு நல்ல பாம்புன்னு பேர், நன்னா தான் இருக்கும், பார்க்குறதுக்கும் பளிச்சு பளிச்சு நாக்க நீட்டும், சுகந்தமாக இருக்கும், நல்ல வாசனை கம்முன்னு அடிக்கும், அப்படி வாசனை அடிக்கும். பாம்பை தொட்டு பார்த்துருக்கியா, மூந்து பார்த்துருக்கியான்னு கேட்கக்கூடாது, எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஸ்லோகங்களில். சுகந்தமாக இருக்கும், மெத்துன்னு இருக்கும், கம்முன்னு வாசனை அடிக்கும், அதில் டிசைன் எல்லாம் கூட போட்டிருக்கும், ரத்தனங்கள்லாம் இருக்கும், பளிச்சு பளிச்சுன்னு இருக்குங்கிறதுக்காக நல்ல பாம்பு, நல்ல பாம்புன்னு மடியில் வச்சு கொஞ்ச முடியுமா? அதுபோல தான் சீத்தை. மறுபடியும் சொல்கிறேன் அண்ணா, சீத்தையை உடனடியாக ராமர் இடத்துல கொடுத்துடும். அப்ரியசிய பத்தியசிய வக்தா ஸ்ரோதாச்ச துல்லபகான்னு பிரகஸ்தான்கிற சேனாபதி எழுந்தண்டான். இது என்ன விபீஷணா, நீயும் பயந்துண்டே எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டே, உனக்கு பாரு யுத்தம்னு ஒன்று சம்பவிச்சதுன்னா உங்களை ஒன்றை அனுப்ப மாட்டோம், கவலையே படாத. அப்போ தான் விபீஷணருக்கு ரொம்ப கோபம் வந்தது. நானே யுத்தத்துக்கு பயப்படுறவன் நினச்சியா, யுத்தம்னு ஒன்று நடந்ததுன்னா நான் தான் முதல்ல போய் ராவணன் அண்ணாக்காக நான் போர் புரியுவேன். ஆனால் ஆலோசனை சபைனா ஆலோசனை தான், யுத்தம்னா யுத்தம். இப்போ யுத்தத்தை தவிர்க்கிறது முக்கியமே தவிர நடத்துறது முக்கியம் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், யுத்தம்னு நடந்தால் அத்தனை குழந்தைகள் தகப்பனாரை இழந்துடும், அத்தனை சதிகள் பதிகளை இழந்துடுவார்கள், மனைவி கணவனை இழந்துடுவா, நாடே ஏழ்மைக்கு போயிடும், எல்லாம் ராமாயணத்தில் இருக்குது பார்த்தீங்க. யுத்தம்ங்கிறது லாஸ்ட் ஆப்ஷனாக தான் வச்சுக்கணுமா? அதனால்தான் ராவணனே வந்தாலும் நான் வந்து எரிவா ராவண ஸ்வயம், ராவணன் வந்தால் நான் விட்டு கொடுத்து விடுறேன்னு ராமர் சொல்கிற காரணமே, யுத்தத்தை நடத்தினா அத்தனை ஜனங்களை நம்ம அடிக்க நேருமே, அத்தனை நாடே போயிடுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ராவணனையும் மன்னிக்கிறேன் ராவணனையும் மன்னிக்கிறேங்கிறார் ராமர். ஆனால் இப்படி சொன்னார் விபீஷணர், ராமன் ராமசாகரங்கிற அந்த கடலை பிரகஸ்தா ஒன்னாலேயோ என்னாலேயோ இந்த சகல லங்கையாலேயோ கடக்க முடியாதுப்பா. இப்போ தான் இந்திரஜித் எழுந்துட்டான். சித்தப்பா விபீஷணரை யார் சபைக்குள்ளே விட்டது? ஒரே அந்த பட்சமாகவே ராமர் பட்சமாகவே பேசின்னு இருக்காரே. இப்படி சொன்னதும் விபீஷணருக்கு கோபம் வந்தது. என்னடா பிஞ்சிலியே பழுத்த பயா, மூடஹா அப்பிரகல்பஹா திட்டுறார். அவினயோப பண்ண சின்ன வயசுலேயே இந்திரனை ஜெயிச்சேங்கிற இந்திரஜித்துங்கிற அந்த திமிருடா உனக்கு, நாங்கள்லாம் பெரியோர்கள் கூடி பேசின்னு இருக்கும்போது உனக்கு என்னடா இங்கே வேலை, நாங்கள்லாம் போடா யுத்தத்துக்குன்னு தீர்மானம் பண்ணி சொன்னால் போக வேண்டியதுதான் உன் வேலையே தவிர பெரியோர்களை மதிக்க தெரியல பத்தியான்னு. பொதுவாக கூட்டு குடும்பத்தில் தம்பி பிள்ளைய அண்ணன் கண்டிக்கிறதோ அண்ணன் பிள்ளைய தம்பி கண்டிக்கிறதோ இதெல்லாம் சகஜம்தானே.
இப்போதான் நம்ம குழந்தைகளே நம்ம கண்டிக்க முடியாது. அந்த அந்த காலத்திலே தான் சகஜம் தானே, பீஷணரை திட்டும் பொழுது ராவணனுக்கு பெருசாக தோணலை, ஆனால் இந்திரஜித்தை திட்டினான்னதும் என்னுடைய புள்ள இந்திரனையே ஜெயிச்சவனை இவன் திட்டாம் பத்தியானதும் உடனே சீரினான் துவாம் துதி குலபாம்சன தெக்காரம் உனக்கு விபீஷணா, எனக்கு தெரியும் தாயாதி பங்காளினாலே எங்களை கண்டா அசூயதான் உனக்கு, எனக்கு தெரியும் வித்தியதே கோஷ சம்பன்னம் கோக்கள் இருக்கிற இடத்துல சம்பன்னம் சம்பத்து இருக்கும், ஸ்திரீகள்னாலே சபல புத்தி இருக்கும், அதே மாதிரி பந்துக்கள்னா ரிலேட்டிவ்ஸ்னா தாயாதி பங்காளினாலே ஒரே பொறாம இருக்கும், அது உங்ககிட்ட இருக்கு. சொல்கிறதெல்லாம் நியாயமா? ஸ்திரீகள்னா சப்பல புத்தி இருக்கும்னு சொல்கிறானே, 10 மாச காலமாக சீத்தைகிட்ட விதவிதமான வஸ்திரம் விதவிதமான பூஷணம் காண்பிக்கிறான், சீதை மயங்கவே இல்லை எதுக்கும். இருந்தாலும் அவன் சொல்கிறான் துவாம் துதி குலபாம்சனம் போடா போடான்னதும் மதியாதார் வீட்டை மிதியார், மதியார் வீட்டை மிதியார் அங்கே போடான்னு சொன்னப்பறம் இருக்கக்கூடாதே, உடனே கிளம்பிட்டார். அந்தரிக்ஷகத ஸ்ரீமா பிராதரம் ராட்சசாதி ஆத்மானம் ஆத்மானம் சர்வதா ரக்ஷ புரிஞ்சே மாம் சராட்சசாம் ஸ்வஸ்திதே ஸ்துகமிஷ்யாமி சுகீ பவ மயா ஒரு பதம் ஒரு ஒரு சொல்லும் அமிர்தம். ஸ்ரீமான் விபீஷணன் சொல்றார், இன்னும் ஒண்ணுமே இல்ல ஸ்ரீமான்ங்கறாரே, ஏன் இல்லை லங்காய் லங்கைக்கே சாம்ராஜ்யாதிபதியாக போக போகிறார், பட்டம் கட்டுண்டு இவர் தான் லங்கையை ஆள போகிறார், அதனால ஸ்ரீமானா? அதனால இல்லை, ராமபக்தி சாம்ராஜ்யங்கிற ஸ்ரீ கிடைக்க போகிறது, அதனால ஸ்ரீமானே. பக்திஸ்ரீ ஞானஸ்ரீ வைராக்கியஸ்ரீ இருக்குது, அதனால ஸ்ரீமானே. அல்லது சீதை அங்கேருந்து பார்க்குறாளாம், திருச்சேட்டை கேட்குறா, யாரோ மேலே நிற்கிறாளே யாருப்பா, யாருமா இவோ, யார் இவர் மா திருஜட்ட, இவர் யார் திருஜட்ட சொல்றா, எங்க அப்பா விபீஷணர். ராவணன் பெரியப்பா விரட்டிவிட்டா, நாங்கள்லாம் வேண்டாம், லங்கையும் வேண்டாம், மனைவியும் வேண்டாம், மக்களும் வேண்டாம், ராவனே கத்தின்னு கிளம்புறார் அப்படின்னு திருஜட்ட கத்கதமாய் சொல்றா. அப்போ சீதை நினைச்சுக்கிறாள், அடாடாடா ராமர் பக்கத்தில் நான் கூட இல்லையே, இவரை சேர்த்துக்கலாம்னு சொல்கிறதுக்கு இவருக்கு நல்லபடியாக ராமர் அபயப்பிரதானம் பண்ணணுமே, ராமர் இவரை சேர்த்துக்கணுமேனு ஸ்ரீனுடைய கட்டாட்சம் பட்டதுனால ஸ்ரீமானே ஸ்ரீமானே அந்தரிக்ஷகத ஸ்ரீமானே பிராதரம் ராட்சசாதிபம். 4 பேர் கூடவே கிளம்பினான். இது எப்படி இருந்ததுனா, லங்கையினுடைய பஞ்ச பிராணனும் கிளம்பினது மாதிரி இருந்தது. விபீஷணர் ஒருத்தர், 4 ராட்சசால் கூட, மொத்தம் 5 பேர், லங்கையினுடைய பஞ்ச பிராணனும் கிளம்பிடுத்தோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்போதான் அவர் உத்பாணி சதுர்பி சக ராட்சசைகி கதையை எடுத்துன்னு கிளம்புறார். ஏன் கதையை எடுத்துன்னு கிளம்புறாருங்கிறதுக்கே பல வியாக்கியானங்கள் ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். இங்கே எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இல்லை, ஒவ்வொரு ஒவ்வொரு சொல்லுக்கும் வியாக்கியானம், ஸ்ரீமான் வியாக்கியானம், நியாயவாதி வியாக்கியானம், உத்பபாத கதாபாணிக்கு வியாக்கியானம், இது மாதிரி 5-6 பல 20-30 அர்த்தங்கள். ஏன் கதையை எடுத்துன்னு வந்தார்? இனிமே சரணாகதின்னு நான் வரப்போகிறேன், சரணாகதி பண்ணிவிட்டு சாப்பிட்டேன்னு தூங்கிட்டு எல்லாம் நான் சரணாகதி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்தனுக்கு அழகு இல்லை, கைங்கரியம் பண்ண சர்வீஸ் பண்ணணும். இப்போ எனக்கு நேர போகிறது யுத்தம், அந்த யுத்தத்தில் நான் கதா பாணியாக யுத்தம் பண்ணுவேங்கிறத காண்பிக்கிறதுக்காக உத்பபாத கதா பாணிகி. அல்லது விபீஷணரே கதையினுடைய அம்சமா, சங்கத்தினுடைய அம்சம் பரதன், சக்கரத்தினுடைய அம்சம் சத்ருக்னன்,
அதைப்போல் சங்கம் சக்கரம் எல்லாம் ராமர் பட்சம் இருக்குது, கதை மட்டும் ராவணன் பட்சம், சத்ரு பட்சம் அனுப்பிச்சுட்டீரே, இந்த கதை உங்கள் கையில் அல்லவோ இருக்கணும், நானே இந்த கதையினுடைய அம்சம்னு காண்பிக்கிறதுக்காக உத்பாத கதா பாணி அங்கேருந்து வந்து கத்துறார், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவே க்ஷிப்ரம் விபீஷணம் 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 உபஸ்தித்தம். எல்லாரும் சொல்லுங்கள், வானரர்களே நீங்க போய் சொல்லுங்கள், விபீஷணன் ராவணனுடைய சகோதரன் ராமனே கதேன்னு வந்திருக்கேன் சொல்லுங்கள். அதுமே ராமர் சகுருதேவ பிரபன்னாய தவாஸ்மி திச்சயாச்சதே, ராமான்னு சொல்லிவிட்டாலே சேர்த்து நடுவார், தவாஸ்மி திச்ச ராமா உன்னை சேர்ந்தவன் வேற ச அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு வியாக்கியானம் தவாஸ்மி திச்ச யாச்சதே, ராமான்னு சொன்னாலே சேர்த்து நடுவார், உன்னை சேர்ந்தவன் வேற, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே மகாத்மா எனக்கு வீடு வேண்டாம் வாசல் வேண்டாம், தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டு ஒழிந்தேன், திருவேங்கடமுடையானே நீயே சரண் அப்படின்னு ஆழ்வார் அழறார் இல்லையா, அதுபோல விபீஷணர் நீயே சரண் ராகவா சேர்த்துக்கோ அப்படின்னு, அதுமே அங்கேருந்து சரணம்னாரோ இல்லையோ அபயம் அப்படின்னு ஐயோவரே ராமையா சரியோவரே ராமையா சரியோவரே ராமையா நீ சரியோவரே ராமையா நீ சரியோவரே ராமையா நீ சரியோவரே சகோதரன் பார்க்கலையா ராமர், வானரர்கள்லாம் கல்லெடுத்து அடிக்கிறா விபீஷணர் மேல, ராமா என்னை ஏத்துக்கோன்னு ரெண்டு கையும் விரிச்சு விபீஷணர் கத்தும் போது வானரர்கள்லாம் அங்கேருந்து வந்து ராமா எவனோ வந்திருக்கான்
ராட்சசனாம், விபீஷணனாம் பேரு, ராவணனுடைய சகோதரனா சேர்த்துக்கவே கூடாதுன்னு எங்க அபிப்பிராயம், அதுக்கு மேல உங்க அபிப்பிராயம். இப்படி சொன்ன என்ன அர்த்தம்? ராமர் உடனே எல்லாரையும் மதிச்சு கேட்கிறார், ஏன் சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்றேன். ஒரு ஒரு வானரமும் சொல்றது, இது ராட்சசனாலே கெட்டமும், அதனால சேர்த்துக்க கூடாது. இல்ல இல்ல, சரியான தேசத்துல வரல, சரியான காலத்துல வரல, அதனால சேர்த்துக்க கூடாது. இன்னொருத்த சொல்றான், நல்லவனா கெட்டவனான்னு தெரியல, சேர்த்துப்போம், நல்லவனா இருந்தா சேர்த்துப்போம், கெட்டவனா இருந்தா விட்டுடுவோம். இன்னொருத்தன் சொல்றான், இன்னொரு வானரம் சொல்றது, அது எப்படி தெரியும் நல்லவனா கெட்டவன், அவனே போய் கேட்போமே, நல்ல நீங்க நல்லவாளா கெட்டவாளா கேட்போம், அவர் என்ன சொன்னாரோ அப்படி செய்வோம். வானரம் இல்லையா, தெரிஞ்சதை அவாவா சொல்றாளாம், சேர்த்துப்போம், மூஷம் மூணு நாள்ல ஒருத்தரோட பழகினாவா நல்லவாளா கெட்டவாளான்னு தெரிஞ்சு போயிடும். நல்லவனா இருந்தா வச்சுப்போம், கெட்டவனா இருந்தா விட்டுடுவோம். அங்க பேச வேண்டியது ஹனுமான், வாயே திறக்கலையா. எப்பவுமே நம்மள பேச சொன்னாதான் இந்த மாதிரி மைக்க வச்சுன்னு பேசணும், இல்லாத போனா மைக்க வச்சுன்னு பேசினா நாலு பேர் எதுக்குடா இவன் பேச, எப்போ எப்போதான் நிறுத்துவானோ, எப்போதான் நிறுத்துவானோன்னு தோணும். சொன்னாதான் பேசணும், வாயே திறக்கக்கூடாது மற்ற நேரத்துலலாம். ஹனுமாரை கேட்குறார் ராமன், என்ன அபிப்பிராயம்? உடனே இவர் சொல்கிறார், அவாவா சொல்கிறதுக்கு பதில் சொல்லிட்டு தான் தன் அபிப்பிராயத்தை சொல்லணும். ராட்சசன்னாலே கெட்டவன் சொல்ல முடியாது, பிரகலாதன் அசுரன் தான் கெட்டவனா. சரியான தேசம் இல்லை, சரியான காலம் இல்லைன்னு சொல்ல முடியாது. யுத்தத்துக்கு அப்புறம் ஜெயிச்ச கட்சியாக பார்த்து சேர்த்துட்டா தான் அது சரியில்லைன்னு அர்த்தம். நல்லவனா கெட்டவனான்னு போய் ஒருத்தனை கேட்டால், எந்த நல்லவனும் தன்னை கெட்டவன்னு சொல்லிப்பான், எந்த கெட்டவனும் தன்னை நல்லவன்னு சொல்லிப்பான். துரியோதனனை போய் கேட்டான், உலகத்திலேயே யார் நல்லவன்? உலகத்திலேயே நல்லவன் நான் மட்டும்தான், என்னை தவிர எல்லாரும் கெட்டவன், அயோக்கிய பசங்கன்னு துரியோதனன் சொன்னான். அந்த மாதிரி வேதாந்த தேசிகரை கேட்டால், அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி, நான் தான் இருக்கிறதுலே கெட்டவன் அப்படிங்கிறார். நல்லவாள்னா தன்னை கெட்டவான்னு சொல்லிப்பா. மேலும் சொல்கிறேன், அனுமார் சொல்கிறார், நான் பார்த்துருக்கேன் விபீஷணன் நல்லவர் தான், அவரை சேர்த்துக்கலாம். அப்போதான் ராமர் சொல்கிறார், தோஷோ யத்யபி, தோஷம் இருந்தாலும் சேர்த்துப்பேன், அனுமாருடைய மனசு தான் என் மனசு. இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா வியாக்கியானம் சொல்லுவார், நல்லவனா பார்த்து அபயம் அபயம், நீ என்ன சேர்ந்தவன்னு சரணாகதி கொடுக்கறது, அபய பிரதானம் பண்றது, நல்லவனா பார்த்து காப்பாத்துறதுக்கு கடவுள் எதுக்கு? கெட்டவனா பார்த்து காப்பாத்தினாதானே, கெட்டவனா பார்த்து அவனை நல்லவனா திருத்தி ஆட்கொள்றதுக்கு தான் நான் தேவையே தவிர. ராமர் சொல்றார், நல்லவனா பார்த்து நல்லவன் அவனே கரையேறிடுவான்ப்பா, கெட்டவனா இருந்தாதான் அவனை திருத்தி ஆட்கொள்ளணும். அதனால இப்போவே அவனுக்கு நான் சக்ரதேவ உடனே அபயம் கொடுக்குறேன், அதுவுமே சுக்ரீவன் சொன்னான், கூடாது கூடாது நம்ம நட்பை பிரிச்சுடுவானோ. அப்போதான் ராமருக்கு ரொம்ப கோபம் வந்தது, சுக்ரீவா நான் உன்னை நம்பிட்டு இருக்கேன்னு நினைச்சியா, எனக்கு நீயும் வேண்டாம், லக்ஷ்மணனும் வேண்டாம், என்னுடைய இந்த கோதண்டமும் வேண்டாம், தீர்க்கமான புஜமும் வேண்டாம், என்னுடைய விரல்களும் வேண்டாம், நகத்தாலேயே அந்த ராவணனை கிழிச்சு போட்டுருவேன் தெரியுமா, ஜாக்கிரத சுக்ரீவானதும். சுக்ரீவன் முதல்ல சுக்ரீவ சரணாகதி, முதல்ல கையை குபிச்சுட்டு சுக்ரீவ சரணாகதி, முதல்ல எனக்கே விபீஷணன் நல்லவன் தான் தோன்றது, முதல்ல சேர்த்து விடலாம் அப்படின்னு சுக்ரீவன் சொன்னானா. அதுக்கு பிறகுதான் நீ போய் அழிச்சுட்டு வா விபீஷணன், அதுவும் ரெண்டு அடி வச்சனும். சுக்ரீவா, விபீஷணனுக்கு பின்னாடி ஒரு கால் ராவணன் வந்தா எதிவா ராவணஸ்வயம், விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம், ராவணனே வந்தாலும் மறுபடியும் மீட்டிங் போடணும் நினைக்காத. பகவானிகே சோதருடனே ஆமையா.
நீ சரி யுவரே ராமையா ராமையா ராமையா. காங்கேய பூஷணின் பேர் இந்த ராகத்துக்கு. இதுவும் தியாகராஜ சுவாமி கீர்த்தனம் தான். அப்போதான் சொல்றார், குகனோடும் ஐவரானோம் முன்பு, பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம், அகனமர் காதலைய நின்னோடும் எழுவரானோம். விபீஷணனையும் சகோதரர் அப்போல ஏத்துண்டார். விபீஷணா அப்படின்னு வந்து கட்டிண்டார். தியாகராஜ சுவாமி சொல்கிறார், யார் இப்படி செய்வா? அதனால்தான் சரி எவரே, உனக்கு நிகர் யார், உனக்கு சரி யார்? பகவானிக்கு சோதருடன எஞ்சக பக்தி நெருகி லங்கா இந்தா விபீஷணா லங்காபுரி சாம்ராஜ்யம்னு லங்கா பட்ட மொசகா கொடுத்த இல்லையா, வந்ததுமே கொடுத்த இல்லையா? உன்னை போல சரியவரே, உன்னை போல நிகர், உனக்கு நிகர் யார் அப்படிங்கிறத ஸ்வராட்சரமாகவே சங்கீதத்தில் நீ சரி ஸ்வரமும் நீ சரியவரே, சாகித்யமும் நீ சரி, ஸ்வரமும் நீ சரி, எல்லாம் அவனுக்கு சரி, யாரும் கிடையாது. அவேற்பட்ட ராமன் விபீஷண சரணாகதி முடிஞ்சது. சந்தோஷமாக சேர்த்துண்டார். மேலே பட்டாபிஷேகம் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். விஷாகாரியோட சரணாகதி ரொம்ப நன்னாக இருந்தது. ஷி டுக் லாட் ஆஃப் டைம் ஈவன் ஃபார் விபீஷண சரணாகதி. ஏன்னா பெரிய சப்ஜெக்ட், ரொம்ப பெருசு. ரொம்ப நன்னா சொன்னாங்க விபீஷண சரணாகதியே, ரொம்ப நன்னா சொன்னாங்க. சார் சரணாகதி நல்லா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். ஐ வெரி தேங்க்ஃபுல் டு தி ஜெயா டிவி அண்ட் மார்கழி உற்சவம். பெஸ்ட் ஆஃப் லக் டு ஆல். தேங்க்யூ. அடுத்த சரணாகதி மகாபாரதத்தில் உள்ள சரணாகதி, திரௌபதி சரணாகதி. ராஜசூய யாகம், பிரமாதமான ராஜசூய யாகம் நடக்கிறது. எல்லாருக்கும் சந்தோஷம் ஒத்தனை தவிர யார், துரியோதனன். வயத்தை பத்தின்ண்டு எறியிறது அவனுக்கு. இப்படி ஆயிட்டாரே, ஒன்றுமில்லாத ஒரு நிலத்தை கொடுத்தோம் அண்ணா யுதிஷ்டிரன் பஞ்சபாண்டவர்கள் இவ்வளவு சுபிக்ஷமாயிட்டாளே ஆயிட்டாளே ஆயிட்டாளேன்னு அவனுக்கு நெருப்பு. வெளியில் இருக்கிற எரியிற நெருப்பை வேணால் அணைக்கலாம், உள்ள மனசில் எரியிற நெருப்பை அணைக்க முடியுமா?